திருப்பூரில் தொழிலாளர் தினமான மே 1 தேதியிலும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் காந்திநகர் பகுதியில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்றில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்து வருகிறது. இந்த விடுதியில் தொழிலாளர் தினமான நேற்று கள்ளத்தனமாக மது விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து செய்தி சேகரிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் பாலாஜி என்பவர் அதனை வீடியோ எடுக்க முயன்றார். அப்போது பாரில் இருந்த குண்டர்கள் சிலர் தடுத்தனர். இதனால் செய்தியாளருக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த சிலர் செய்தியாளரை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். அவர் அங்கிருந்து தப்பி பாதுகாப்பு கேட்டு அனுப்பற்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் செய்தியாளரை தாக்கிய மதுபான விடுதி ஊழியர்கள் ஆனந்த், நாகராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனா்.